நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டா ஜீவா நகரைச் சேர்ந்தவர்தான் 22 வயதான விஷ்ணு. குறும்படங்களை படம் பிடிக்கும் ஒளிப்பதிவாளரான விஷ்ணுவுக்கு திருப்பூரை சேர்ந்த 20 வயது பெண்ணான ஷாலினியின் அறிமுகமும் கிடைத்தது. ஆரம்பத்தில் நண்பர்களாக பழகிய இவர்களுக்குள் விஷ்ணுவின் குறும்படத்தின் மூலம் காதல் மலர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடனும் கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பு, அதாவது சரியாக 20 நாட்களுக்கு முன்பு இவர்கள் திருமணமும் செய்து கொண்டனர். நண்பர்களாக பழகிய போதும் காதலராக சுற்றிய போதும் ஏற்படாத மனக்கசப்புகள் திருமணமான 20 நாட்களிலேயே அவர்களுக்குள் ஏற்பட்டது. நண்பர்களுடன் செல்போனில் பேசுவது தொடங்கி குடும்பத்தினர் தன்னை பற்றி விமர்சிப்பது வரை கணவரான விஷ்ணுவிடம் சாலினி குற்றப்பட்டியலை வாசிக்க இருவருக்கும் இடையே பிரச்சனையாக உருவெடுத்தது. இந்நிலையில்தான் இருவருக்கும் திங்கட்கிழமை மீண்டும் தகராறு ஏற்பட்டபோது ஆத்திரமடைந்த ஷாலினியோ விஷ்ணுவை இழிவுபடுத்தும் விதமாக அவர் கட்டிய தாலியை கலட்டி வீசியதாக கூறப்படுகிறது. மனைவியின் இந்த செயலை பார்த்து அதிர்ச்சியடைந்த விஷ்ணு ஆத்திரத்தில் வேகமாக தனது அறைக்கு சென்று உள்பக்கமாக கதவையும் பூட்டி கொண்டார். ஷாலினியால் கதவை திறக்க முடியாமல் உதவிக்கு உறவினர்களை அழைக்க நீண்ட நேரம் போராடி அவர்கள் கதவை திறந்து உள்ளே சென்றும் பார்த்தனர். அங்கு புது மாப்பிள்ளையான விஷ்ணு தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் கோட்டார் போலீசுக்கு தகவலும் தெரிவித்தனர். இதற்கிடையே தனது காதல் கணவனான விஷ்ணு தூக்கில் சடலமாக தொங்கியதை தாங்கிக் கொள்ள இயலாத ஷாலினி வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து தன்னைத்தானே கழுத்தை அரித்து தற்கொலைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. கழுத்து அறுக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடிய நிலையில் உயிருக்கு போராடிய ஷாலினியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விஷ்ணுவின் சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். கழுத்தில் காயமடைந்த ஷாலினிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் எதற்காக இந்த காதல் தம்பதிகளுக்கிடையே தகராறு ஏற்பட்டது என்று விசாரிக்க இயலவில்லை என்றும் கூறப்படும் கோட்டார் போலீசார், இன்றைய இலசுகள் வாழ்க்கை குறித்து எந்த புரிதலும் இல்லாமல் நட்பில் தொடங்கி காதலில் விழுந்து திருமண வாழ்க்கையில் இணைந்த சில மாதங்களிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு திசையாக பிரிந்து சென்று விடுவதாகவும் சுட்டிக்காட்டினார்.